தேர்தலில் 6 ஆண்டுகள் போட்டியிட பிரதமர் மோடிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தொடரப்பட்டுள்ள வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பிரதமர் நரேந்திர மோடி மீறியதாக கூறி பிரதமருக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடந்த 15 தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜோன்டேல் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் பிரதமரை நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது மத மற்றும் கடவுள் ரீதியாக பிரச்சாரம் செய்ததாகவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது என்பதால் பிரதமர் நரேந்திர மோடியை 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். பிரதமர் மோடி கடவுள் மற்றும் கோவில்கள் குறித்து பேசுவது வாக்காளர்களிடையே சாதி மற்றும் மதத்தின் அடிப்படையில் வெறுப்பை உருவாக்குகிறது எனவும் மனுதாரர் தெரிவித்தார். இம்மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி சச்சின் தத்தா அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.